peoples who need subtitles please click the caption and select english வணக்கம் நிபாஸ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் எத்தியோப்பியா வந்து லோகஸ்ட் அப்படிங்கிற ஒரு பூச்சியை பத்தி ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரியான நியூஸ் லோகஸ்ட்னா என்ன அது ஒரு நாட்டுக்கு எந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகும் லோக்கஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ்கோப்பர் குரூப்ல வர ஒரு ஆர்கனிசம் தமிழ்ல சொல்லணும்னா விட்டுக்கிளி வகையை சார்ந்த உயிரினம் இது வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து ஷார்ட் ஹேண்ட் கிராஸ்கோப்பர் குறுகிய கொம்பு வெட்டிக்கிளி இன்னொன்று வந்து லாங் ஹேண்ட் கிராஸ்கோப்பர் நீண்ட கொம்பு வெட்டிக்கிளி அதை இந்த லோக்கஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கொம்பு வெட்டிக்கிளியில வர குரூப் அந்த லோக்கஸ்ட்லயே இட்டாலியன் லோக்கஸ்ட் மைக்ரேட்டரி லோக்கஸ்ட் ரெட் லோக்கஸ்ட் நிறைய இனங்கள் இருக்குது அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா டெசர்ட் லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய பாலைவன வெட்டிக்கிளிகள் இந்த பாலைவன வெட்டிக்கிளிகளுக்கும் சாதாரண வெட்டிக்கிளிக்கு என்ன வித்தியாசம்னா சாதாரண வெட்டிக்கிளி எங்க போனாலும் தனியாவே தான் போகும் தனியாவே தான் சாப்பிடும் ஆனா இந்த பாலைவன வெட்டிக்கிளிகள் எங்க போனாலும் கும்பலா தான் போகும் கும்பலாவே சாப்பிடும் அந்த கும்பலா போறத இங்கிலீஷ்ல லோக்கஸ்ட் ஸ்வாம்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த லோக்கஸ்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பாலைவன பகுதியில் இனப்பெருக்கம் பண்ணி பக்கத்துல ஏதாச்சும் விவசாய நிலம் இருந்துச்சுன்னா மொத்தமா வந்து அழிச்சிட்டு போயிடும் பாகுபலி படத்துல கூட ஒரு டயலாக் வரும் வெட்டுக்கிளி கடந்து போறனாலும் காலக்கயிறுகள் கடந்து போறனாலும் சுடுகாடு ஆகிவிடும்னு அதுல வெட்டுக்கிளின்னு சொல்றது இந்த லோக்கஸ்ட் தான் சொல்லியிருப்பாங்க வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலக்கயிறு கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடு ஆகிவிடும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு லோக்கஸ்ட் ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 40 கோடியிலிருந்து 80 கோடி பூச்சிகள் இருக்கும் அண்ட் இது எவ்வளவு சாப்பிடும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 35,000 மக்கள் சாப்பிடக்கூடிய உணவை இது ஒரே கும்பல் இது சாப்பிட்டு போயிடும் அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு தூரம் பறக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 130-150 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய பொட்டன்சியல் இதுக்கு இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கூட ஹிஸ்டரியில் இருக்குது 1954ல நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து பிரிட்டிஷ் இஸ்ரேல் வரைக்கும் 5,000 கிலோமீட்டரை 10 டேஸில் டிராவல் பண்ண ஹிஸ்டரி இருக்குது 2004ல ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ரொம்ப பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு இந்த லோக்கஸ்ட்னால அதுக்கப்புறம் கண்டினியூஸா இருந்துச்சு ஆனா ரொம்ப பெரிய லெவல் இல்லைன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் இப்ப 2019 ஜூன்ல இருந்து இது மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாயிருக்குது ஈஸ்ட் ஆப்பிரிக்கால This year while the world fights the coronavirus much of east africa is battling a second threat with no reprieve in sight and the east africa la prachana panna gumbal la oru batch pirinje december anik india ku lentrai rajasthan and gujarat farmers ku romba periya prachanaiya undu panuchu and inda swama oru lavu control pannavum mudinjathu and rajasthan government vandu pathina farmersukku 13,500 ilappidu kuduttaanga இப்போ எஃப்எஓ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா எத்தியோப்பியா சோமாலியா இது மூணுலேயும் இதோட பாப்புலேஷன் டபுள் மடங்கு ஆயிடுச்சு அண்ட் உணவு பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதிலிருந்து ஒரு பேட்ச் சவுதி அரேபியா வழியாக வந்து ஈரான் அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் இனப்பெருக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அங்கே இனப்பெருக்கம் பண்ணி ஜூன் அண்ட் ஜூலையில் இந்தியாவுக்குள்ள என்ட்ராகுன்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இது வந்து ஏற்கனவே டிசம்பரில் வந்த பாப்புலேஷனை விட இது டபுள் மடங்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு கீழே லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் டெசர்ட் சைடில் லோக்கஸ்ட் ப்ரீட் ஆயிடுச்சுன்னா அதை சர்வேலன்ஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னா லோக்கஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ராச்சுன்னா அது கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை